காய் வரும். ஆ ஓகே. முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும். இது ஒரே காய் வந்து ஒரு 2-3 கிலோக்கு இருக்கும் இந்த காய். இது கூட பாரடைஸ் ட்ரீ இருக்கு. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி தயார் பண்ணும். பேசிக்கலி வந்து கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து யூஸ் பண்றது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தாலும் இதுல கியூர் ஆகும். ரொம்ப பர்சன் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தா நம்ம இது பண்ணலாம். ஓகே. புனர்வாணம் புனர்வாணம். இதோட லீப்ல வந்து ஒரு ஆயில் சிரப் மாதிரி தயார் பண்ணும். பவுடர் ரெண்டுமே இருக்கும். பவுடர் ஃபார்ம் வந்து கிட்னிக்கு ஸ்டோன்க்கு வந்து யூஸ் பண்ணும். ATMM-க்கு தாலை கீழே இருந்துச்சுன்னா இதுல மெல்ட் ஆயிட்டு போகும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணும். சிரப் வந்து தைராய்டுக்கு வந்து யூஸ் பண்ணும். இதுல தைராய்டு கண்ட்ரோல் இருக்கு, அலோபதி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த பேக் சைட்ல இருந்து லக்கி பீன் ட்ரீன்னு சொல்லுவோம். லக்கி பீன் ட்ரீ. ஆமா, அதோட பார்க் எடுத்துட்டு ஒரு லேகி மாதிரி பண்ணும். அது வந்து ஒன்லி ஃபார் ஜென்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். லைக் ஸ்பெர்ம் கவுண்டிங், டைமிங், செக்ஷுவல் பவர், ஃபர்டிலிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஃபார் லக்கி பீன் ட்ரீ. ஓகே. கஞ்சிக்கு வந்து யூஸ் பண்ணும். ஓ, ஆக்சுவலி உள்ள பார்த்தீங்கன்னா உருளை கலங்கு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணும். யூரினல் இன்ஃபெக்ஷன், யூடிஐ ப்ராப்ளம், டைரியா, லூஸ் மோஷன் வந்து யூஸ் பண்ணும். ஓ சூப்பர். இது வந்து ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெட்ரா. நான் உங்கள் மார்ட்டின். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் ஒரு ஸ்பைசி கார்டன் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கார்டன் தான் கூட்டிருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சாரப்பட்டியில் இருக்கிற இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாக பார்த்துருப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக சின்ன சின்னதாக சூப்பர் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி இருக்கிறாங்க. அதாவது ஃபார்ம் பண்ணி செம்மையாக சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃபார்மிங் தான் எப்படின்னு எப்படி பண்ணுறாங்க ஏதுன்றதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக விரிச்சு காட்ட போகிறேன். நம்மளோட இதுவரையும் நம்ம டப்பாவில் பார்த்த ஒவ்வொரு பொருளையுமே செடியா மரமா கொடியா பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்றத வீடியோக்குள்ள பார்த்தீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செடி பேர் என்ன சார்? மலபார் நாட், தமிழ்ல வந்து ஆடத்தொடர் செடி சொல்லும். இது வந்து எனி டைப் ஆஃப் பிரீத்திங் ப்ராப்ளம், கோல்டு, காஃப், அஸ்தமா, சைனஸ், ஆஸ்மா, எலர்ஜி, பிரவுன் கைட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. இது ஆயுர்வேத மெடிசன். ஓகே. அதே மாதிரி இது வந்து ஐஎம் பண்ணனா சொல்லுவோம். இதோட லீஃப் எடுத்துகிட்டு பவுடர் ஃபார்ம் லேகியம் ரெண்டுமே தயார் பண்ணும். ப்ளீடிங், நான் ப்ளீடிங், பைல், ஃபிஸ்டுலா, ஃபீசர், ஹெம்ராய்ட், கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணும். ஓகே. அது வந்து பேப்பர் மிளகா, நீங்கள் கீழே பாருங்கள் அந்த மாதிரி சீட் வரும். அதில் 3 பேப்பர் இருக்கும். பிளாக் பேப்பர், ஒயிட் பேப்பர், கிரீன் பேப்பர். இது மூணுத்தையுமே ப்ரொசஸ் பண்ணிவிட்டு நம்மளை தயார் பண்ணுறது. வருஷத்தில் ஒரே வாட்டி வரும். இது கிங் ஆஃப் தி ஸ்பைஸ்ன்னு சொல்லும். ஓகே. அதே மாதிரி இங்கே கீழே இருக்கதா பெரிய மரம் இருக்குல்ல, அர்ஜுனா ட்ரீன்னு சொல்லும். அதோட பார்க் எடுத்துட்டு ஒரு பவுடர் டேப்லெட் தயார். இது ஸ்பெஷலி ஃபார் வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். 1 மந்த்க்கு வந்தால் வித்தவுட் எக்ஸ்ட்ரா வித்தவுட் டைம் 3-4 கிலோ வரை உடம்பு குறைக்கும். குறைக்கும். ஓ, அது வந்து நம்ம உடம்பு தான் மெட்டபாலிசம் லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த லீஃப் வந்து மூந்தி பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளேவர் வருது. நீங்கள் எவ்வளோ வாட்டி மூந்தி பார்க்குறீங்க அவ்வளோ வாட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு ஃப்ளேவர் வரும். வந்து கரம் மசாலா. ஓ, நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணால் பட்டா, கிராம்பு, இலக்கை எல்லாம் பவுடர் பண்ணும். பட் அது வந்து கரம் மசாலா கிடையாது. ஓகே. அது வந்து மிக்ஸ் மசாலான்னு சொல்லுவோம். ஒரே லீஃப்ல வந்து 7 ஃப்ளேவர் வரும். இதுதான் ஒரிஜினல் கரம் மசாலா. கரம் மசாலா இதுதான். நம்ம இதோட லீஃப் சீடு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணுவீங்க. ஓகே. இந்த செடி வந்து குருமார்னு சொல்லும். அந்த சின்ன சின்ன கிருப்பர் மாதிரி இருக்கும். அதோட இலை எடுத்துட்டு ஒரு டேப்லெட் ஃபார்ம் பவுடர் ஃபார்ம் தயார் பண்ணி, இது வந்து ஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மெடிசன் தயார் பண்ணுறது. ஓகே. நம்ம மார்க்கெட் போய் மெடிக்கலில் டேப்லெட், இன்சூரன்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 20-30 வருஷம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? சைட் எஃபெக்ட், கிட்னி, லிவர் ஏதாவது ஒன்று போயிடும். பட் அதுக்கப்புறம் மெடிசன் எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட் வராது. இதில் சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும், அலோபதி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இது வந்து ஸ்வீட் ஃபிளாக்னு சொல்லுவோம். ஸ்வீட் ஸ்வீட் ஃபிளாக் ஃபிளாக். ஆ, இந்த மாதிரி வேறு இருக்கும். இந்த வேறு எடுத்துகிட்டு ஒரு பவுடர் ஃபார்ம் தயார் பண்ணால் ஸ்பெஷலி ஃபார் சோரியாசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஓ, சோரியாசிஸ். இது கூட வேற ஒரு செடி இருக்குது, அதோட பேரே வந்து தந்தாபாலா. அதில் ஆயில் தயார், அதாவது எக்ஸ்டர்னல், இது வந்து இன்டர்னல். ஓகே. அதே மாதிரி இந்த லீஃப்க்கு வந்து ஆயில் எக்ஸ்ட் பண்ணி அடிப்போம். இது வந்து வெரிகோஸ் ஸ்வீன்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. தமிழ் வந்து வசம்புன்னு சொல்லணும். இது ஓ வசம்பு. ஆமாம்.
இது வந்து ஃபைனல் சீட் சோம்பு. இதோட சீசன்ல சீட் வரும், அதை எடுத்து ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்றது. ஓகே. அதே மாதிரி அந்த மேல பாத்தீங்களா ஒரு பெரிய ஒரு ஃப்ரூட் இருக்கு, அந்த பெருசா இருக்குல்ல பச்சை. ஆமா ஆமா, கிரீன் கலர். ஆமா, கொக்கோ பிளான் சொல்லும். கொக்கோ பிளான் ஃப்ரூட் எடுத்துட்டு டார்க் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொக்கோ பவுடர் அதுல தயார் பண்ணும். ஓ, இது வந்து கிராம்பு செடி. இது கிராம்பு கிராம் செடி. இதோட சீசன் அக்டோபர் நவம்பர் டைம்ல சீட் வரும், அந்த சீட் எடுத்துட்டு ட்ரை பண்ணிட்டு பக்கெட் தயார் பண்றது. அதுதான் கிராம்பு நம்மள வாங்கி யூஸ் பண்ணும். மார்க்கெட்ல போகும்போது ஆயில் மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகே. இது வந்து பிசப்பச்சானா சொல்லும். இதோட ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணும், ஃபார் ஆன்டி வெனம்க்கு வந்து யூஸ் பண்ணுது. பாம்பு பூச்சி கடிக்கும் போது விஷ குடிக்கும் போது யூஸ் பண்றதா இது வந்து ஆன்டி வெனம்க்கு. ஓ, வாங்க. இப்ப நம்ம சீட்ஸ் மட்டும் தான் இங்க சேல் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல இந்த மாதிரி ட்ரீஸும் வந்து நம்ம சேல் பண்ணலாமா? ஒன்லி ப்ராடக்ட்ஸ், ஒன்லி ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர். பிளான்ஸ் வந்து நர்சரில கிடைக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நான் டைரக்டா வந்து வாங்க முடியுமா, இல்ல வேற ஏதாவது ஆன்லைன்ல நம்ம சேல்ஸ் பண்ணுவோம்? நீங்க டைரக்டா இதுல போன் பண்ணி ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பெரிய மரம் இருக்குல்ல, இது வந்து ருத்ராட்ச கொட்டை. நம்ம மாலை யூஸ் பண்ணலாம். மேல பாத்தீங்கன்னா நிறைய காய் இருக்கு. ஓ, அது கிரீன் கிரீன், அதுதான் ருத்ராட்ச கொட்டை. அது ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு எல்லாம் கீழே வரும். அதை எடுத்துட்டு மாலை தயார் பண்ணும். இதுலதான் அந்த முகம் சொல்லுவாங்களே, ஒரு முகத்து ஒன்பது முகி வரை ஒரே மரத்துல இருக்கும். ஒரே மரத்துல தான் இருக்கும். ஓ, சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இங்க மேல இருக்கிறது அகர்வுட், அங்க போர்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அகர்வுட். அதுல ஊதுபத்தி, அத்தர், பாடி ஸ்ப்ரே தயார் பண்ணும். நல்ல ஃப்ரெக்னஸ் வரும். வாவ். இது வந்து ஸ்பினாச் கீரை, பாலக் கீரை. இதோட இலை கட் பண்ணி நம்மள பாலக் கீரை சமைச்சு மாதிரி டேஸ்ட் ஃபிளேவர் சேம் வரும். குட் ஃபார் ஹெல்த், மோர் ப்ரோட்டீன் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இது வந்து சர்பன்டினா சொல்லும். என்ன? சர்பன்டினா. சர்பன்டினா, இதோட லீஃப் எடுத்துட்டா ஒரு ஆயில் தயார் பண்ணும். எனி டைப் ஆஃப் ஃபங்கல் ப்ராப்ளம், ஈச்சிங், ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ், எக்ஸிமா, சன்டன், அக்னிக்கு வந்து யூஸ் பண்றது. ஓகே, ஸ்கின் கேர் ஆயில். அதே மாதிரி இது வந்து ரோஸ்மேரி. ரோஸ்மேரி இந்த மரம் இருக்கு. இதோட லீஃப் எடுத்துட்டா நம்ம மார்க்கெட் வந்து பீஸா, பாஸ்தா, பேக்கரி ஆட்டம் மேலே போடணும். அரைகணம் சொல்லி, அரைகணில் இருக்காது, ரோஸ்மேரி லீஃப் தான் இருக்கும். ஓ, இதோட பேசிக்லி வந்து நம்மள எசென்சியல் ஆயில் தயார் பண்ண ஹேர் டென்சிட்டி வந்து ரொம்ப நல்லது. ஓகே. அதில் இருக்குதா வெத்தலை, வெத்தலை கொடியாது. இது வந்து புவாங் குர்னால்னு சொல்லும். இதோட லீஃப் எடுத்துட்டு ஒரு ஆயில் தயார் பண்ணும். இது வந்து பேசிக்லி வந்து மைக்ரைனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது, ஒட்டை தலைவலிக்கு. ஒற்றை தலைவலி. ஆமாம். ஓகே. இது வந்து புனர்வானம். புனர்வானம். ஆமாம். இதோட லீஃப்ல வந்து ஒரு ஆயில் சிரப் மாதிரி தயார் பண்ணும், பவுடர் ரெண்டுமே இருக்கும். பவுடர் ஃபார்ம் வந்து கிட்னிக்கு, ஸ்டோனுக்கு வந்து யூஸ் பண்ணும். ஏடிஎம்எம்க்கு தாலை கீழே இருந்துச்சுன்னா இதில் மெல்ட் ஆகிட்டு போகும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணும். சிரப் வந்து தைராய்டுக்கு வந்து யூஸ் பண்ணும், இதில் தைராய்டு கண்ட்ரோல் இருக்குது, அலோபதி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த பேக் சைடில் இருந்தால் லக்கி பீன் ட்ரீன்னு சொல்லும். லக்கி பீன் ட்ரீ. ஆமாம், அதோட பார்க் எடுத்துகிட்டு ஒரு லேகி மாதிரி பண்ணும். அது வந்து ஒன்லி ஃபார் ஜென்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும். லைக் இஸ்பாம் கவுண்டிங், டைமிங், செக்ஷுவல் பவர், ஃபர்டிலிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணும் ஃபார் லக்கி பீன் ட்ரீ. ஓகே. இந்த பேக்கில் பெருசையெல்லாம் இருக்குல்ல, இதோட சீசன்லி சீட் வரும். அந்த சீடு ரூட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பவுடர் ஃபார்ம், கேப்சூல் ஃபார்ம் தயார் பண்ணும். இது வந்து அசோகந்தா. மார்க்கெட்டில் அசோகந்தா, அசோகந்தா பவுடர் கேள்விப்பட்டிருக்காங்க. இதுதான் செடி. ஓகே ஓகே. இது வந்து ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாமினா, இம்யூனிட்டி, ஜென்ரல் பாடி ஹெல்த், ஸ்ட்ரெச்சுக்கு வந்து ரொம்ப நல்லது. டெய்லி பாலில் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஓகே. ஜென்ரல் பாடி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, சூப்பர்ண்ணா. பிரம்மி ஆம்லான்னு சொல்லி ஒரு ஹேர் ஆயில் தயார் பண்ணும். பாடி கூலிங் இருக்கும். இதை ஹேர் ஃபால்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பேசிக்லி நம்மள வந்து டேப்லெட் லேகியும் தயார் பண்ணலாம். சின்ன குழந்தை குட்டியை கூட ஐக்யூ மெமரி, மெமரி பவருக்கு வந்து ரொம்ப நல்லது. தமிழ்ல வல்ல இருக்கிறே சொல்லல, அது ரொம்ப எஃபெக்டட் ஆன பிரம்மி. பிரம்மி. ஓகே. இது வந்து பட்டா. வெளியில இருக்க தோல் இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுப்போம். அதை நார்மல் பட்டானா சொல்லும். உள்ள இருக்க மரம் வந்து மிஷின்ல கட் பண்ணும், ரவுண்ட் ரவுண்ட் வரும் சுருள் பட்டா. அதே மாதிரி இந்த இலை வந்து ட்ரை பண்ணி தான் பிரிஞ்சி இலைக்கு வந்து யூஸ் பண்ணும். ஓ, ஓகே ஓகே. பட்டை இது இது ரெண்டும் ஒரே தான். இந்த செடியோட பேர் வந்து பிலோ லீஃப் ஜஸ்டிஷியான்னு சொல்லும். ஆக்சுவலி இதோட லீஃப் எடுத்துகிட்டு ஒரு ஆயில் தயார் பண்ணோம். நம்ம கழுதை கீழே பேக் பெயின், நீ பெயின், ஜாயின்ட் பெயின், ஆத்ராய்டு, முட்டி வலி இந்த மாதிரி பெயின் தான் 10-15 ட்ராப் ஆயில் எடுத்து நார்மலி அப்ளை பண்ணால் ரொம்ப மசாஜ் பண்ணக்கூடாது. ஓகே. இது வந்து பர்மனெண்ட் க்யூர் ஆகும், பட் 1.5-2 மாதம் டெய்லி நைட்லேயே அப்ளை பண்ணணும். இது வந்து கழுத்தை மூட்டு வலிக்கலாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து சதாபரின்னு சொல்லணும். அஸ்பரகஸ்.
ஓகே. இந்த மாதிரி செடி இருக்கும், இதோட ரூட் எடுத்துட்டு ஒரு பவுடர் ஃபார்ம், லேகியம் டேப்லெட் மூணுத்தையுமே தேவை. இது வந்து ஃபார் ஒன்லி லேடிஸ்க்கு வந்து யூஸ் பண்ண, எனி டைப் ஆஃப் கைனிக்கல் ப்ராப்ளம் லைக் பிசிஓடிக்கு, ரெகுலர் பீரியட்ஸ், ஹார்மோன் பேலன்ஸ், வாய் டிஸ்சார்ஜ் எக்ஸெட்ரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பிரிங்கிற ராஜ்னா சொல்லுவோம், இதோட அவர் ஹேர் ஆயில் தயார் பண்ண ஃபார் ப்ரீமிச்சர் கிரேட் டேண்ட்ரஃபி வந்து யூஸ் பண்றது பிரிங்கிற ராஜ் ஹேர் ஆயில். ஓகே. அதே ஹேர் ஆயில் தயார் பண்றதுக்கு உள்ள இருக்கானா? ஓகே. பெரிய மரம் இருக்குல்ல அங்க பாத்தீங்களா, ஒரு காய் இருக்கு கஸ்தூரி மஞ்சள் இதோட ரூட் எடுத்துட்டு நம்மள ட்ரை பண்ணி பவுடர் போடணும். இது வந்து ஃபார் ஒன்லி ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணா குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது கஸ்தூரி மஞ்சள். ஓகே ஓகே ஓகே. இது வந்து அரை உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணுவோம். யூரேனியல் இன்ஃபெக்ஷன், யூடிஐ ப்ராப்ளம், டைரியா, லூஸ் மோஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுவோம். ஓ சூப்பர். இது வந்து திப்பிலி. திப்பிலி ஆ, அசி திப்பிலி, வள்ளி திப்பிலி சொன்னா இது அசி திப்பிலி. அங்க சின்ன சின்ன மிளகு மாதிரி இருக்கும். அது எடுத்துட்டு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணா ட்ரை காஃபி வந்து ரொம்ப நல்லதா. அதுக்கப்புறம் நிறைய ஆயுர்வேத மெடிசன்ல இருந்
இது வந்து சோர் சோப்னா சொல்லும், இந்த மாதிரி காய் வரும். முழு முழு மாதிரி இருக்கும். இது ஒரே காய் வந்து ஒரு 2-3 கிலோக்கு இருக்கும். இந்த காய் இது கூட பாரடைஸ் ட்ரீ இருக்காது. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி தயார் பண்ணும். பேசிக்லி வந்து கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து யூஸ் பண்றது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தா இதுல கியூர் ஆகும். ரொம்ப வருஷம் எடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தா நம்ம இது பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி அந்த பேக் சைடுல இருந்தா நிலாம்பரின்னு சொல்லலாம். அந்த செடி என்ன செடி சார்? நிலாம்பரி. சின்ன சின்ன இலை இருக்கும். அதோட இலை எடுத்துட்டு ஒரு ஹேர் ஆயில் தரணும். லைக் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், ஹேர் க்ரோ, ஹேர் ஸ்ப்ளிட், திக் ஹேர், பிளாக் கலர் ஹேர்க்கு வந்து யூஸ் பண்றது நிலாம்பரி ஹேர் ஆயில். ஓகே. நீங்க சொல்ற ஹேர் ஆயில் எல்லாமே மென்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபீமேல் யூஸ் பண்ணலாம். மென் வுமன் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து பெருங்காயம். பெருங்காயம். ஆமா. இந்த மரம் கட் பண்ணீங்கன்னா ஒரு பால் வரும், கம்மாரி வரும். ஓகே. அதை எடுத்துட்டு ப்ரொசஸ் பண்ண. ஆக்சுவலி பெருங்காயம் வந்து டைரக்ட்லி யூஸ் பண்ண முடியாது. இன்கிரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது கூட 2-3 இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிட்டு அது ப்ரொசஸ் பண்ணிட்டு தயார் பண்ணும் பெருங்காயம். நம்ம முன்னாடி வர பெருங்காயம் வந்து ஆப்கானிஸ்தான்ல வரும். பட் இப்போ வந்து கேரளா ஒரு ராஜஸ்தான் போனீங்கன்னா நிறைய பிளான்டேஷன் இருக்கும். இது வந்து இலக்கு செடி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரூட் வரும். அதுக்கு வந்து இரவு ரூட்னு சொல்லணும். இரவு ரூட் வந்ததுக்கப்புறம் ஒயிட் கலர் ஃப்ளவர் வரும். ஃப்ளவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த காய் வரும் பார்த்தீங்களா, கிரீன் கலர் இருக்கும். அந்த காயை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுவோம். எங்களை கடையில் வாங்கும்போது ரெண்டு விதமான இலக்கை இருக்கும். ஒன்று வந்து எல்லோ கலர் இருக்கும், ஒன்று வந்து கிரீன் கலர் இருக்கும். அந்த சீடு எடுத்துகிட்டு வெயிலே காய் வச்சுன்னா எல்லோ கலர் ஆகிட்டும் ஃப்ரெக்னஸ் மொத்தம் போயிடும். நல்ல குவாலிட்டியில் இருக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ட்ரையர் மிஷினில் வச்சுப்போம். அப்போ நல்லா க்ரீன் கலர் இருக்கும், ஃப்ரெக்னஸ் நல்லா வரும். சப்போஸ் ஒரு 100 கிலோ காய் வச்சுன்னா மினிமம் ஒரு 20-25 கிலோ தான் கிடைக்கும். அதனால நம்மளை கடையில் வாங்க சில டைம் சொல்லலாம் ரொம்ப காஸ்ட்லி இருக்குது. ரீசன் அது வருஷத்தில் ஒரே வாட்டி வரும். இதை குயின் ஆஃப் ஸ்பைஸின்னு சொல்லும் எல்லாம். இதுதான் நம்மளை கார்டன். அதுக்கப்புறம் எங்கள் ஷாப் இருக்குது. அவ்வளோ ஆயுர்வேதா மெடிசன், ஸ்பைசஸ், காஸ்மெட்டிக், டீ பவுடர், காஃபி பவுடர் எல்லாத்தையுமே ஆர்கானிக் குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார்.